நான் கிரிஜா கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க சார். எனக்கு இந்த அக்ஷய இலக்கண பத்திரிகைங்கிறது வந்து எனக்கு இதுவரைக்கும் வந்து அதை பத்தின எந்த இதுவும் தெரியாது சார். ஏன்னா யூடியூப்ல நிறைய ஜாதக வீடியோ பார்த்துருக்கோம், இது வரைக்கும் நான் இதை ஜாயின் பண்ணி படிக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது. யூடியூப்ல ஒரு குலதெய்வம் சொல்லி சர்ச் பண்ண போகும்போதுதான் ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுற மெசேஜ் பார்த்து நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உடனே நான் ஆபீஸ்க்கு போன் பண்ணி டைம் கேட்டப்போ ஒரே வாரத்துல கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க, நான் ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு இந்த வகுப்பு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கு. எப்படின்னு கேட்டா நான் வந்து ஜாதகம் வந்து ஏற்கனவே எனக்கு பாரம்பரியம் கொஞ்சமா தெரியும், நான் ப்ராப்பரா படிக்கல, பட் அதை பத்தின தேடுதல் இருந்துட்டே இருந்தது. அதனால என்ன இது வந்து ஒரு ஜோதிடம்ங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கே, நம்ம எதுவுமே சொன்னது எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தொலாவுனேன். அப்பதான் போயிட்டு நம்ம பாரம்பரியத்துக்குள்ள போகும்போது அது என்னை ரொம்ப குழப்ப வச்சிருச்சு. ரொம்ப என்ன பண்றதுன்னே தெரியல. டெய்லி ஒரு டைம் வந்து நான் சம்டைம்ஸ் அழுக ஆரம்பிச்சிருவேன், என்ன இது நமக்கு தெரிய மாட்டேங்குதே கடவுளே, எனக்கு ஒரு குருவை வந்து இதுக்கு ஒரு நல்ல குருவை காமிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய டைம் நான் ப்ரே பண்ணியிருக்கேன். சோ அது என்னோட ப்ரேயர் வந்து கடவுள் ஏத்துக்கிட்டாரான்னு தெரியல. சோ இதுல நான் ஏஎல்பிங்கிற இந்த அச்சய பத்தின அதுக்குள்ள வந்தேன் நானு. சோ இதை கத்து கொடுக்குற பொது உடைமை மூர்த்தி ஐயாக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இதுல இருக்க மென்டாஸ் எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்க நடத்துற பாடம் எல்லாமே ரொம்ப எளிமையா ஈஸியா புரியற மாதிரி இருக்கு. இதுல வந்துட்டு கர்மாவோட கிளாஸ் எடுத்து படிக்கும் போது அவங்க நடத்தும் போது நான் வந்து என்னோட என்ன ஓ இது எப்ப ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா ஏன் கிடைக்கல அப்படிங்கிற புரிதல் எனக்கு அந்த சமயத்துல கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தா அதுல வந்து ஐயா ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பெற்ற தாய் தந்தையர்கிட்ட நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அன்னைக்கு ஐயா பேசுனதுக்கு அடுத்த நாள் நான் டெய்லியும் அம்மா கிட்ட காலையில பேசுறதுதான், பட் இருந்தாலும் மன்னிப்புன்னு கேட்டது இல்லை இல்லைங்க. நம்ம அம்மா கிட்ட டெய்லியும் பேசுறோம், நிறைய விஷயம் ஷேர் பண்றோம். அப்ப நான் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் உங்க மனசு நோங்குற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்திருப்பேன், உங்க எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி அடையாம செஞ்சிருப்பேன், அதனால எனக்கு வந்து மன்னிச்சிருந்தேன். இப்ப நான் வந்து இதை நான் எடுத்து படிச்சிருக்கேன், இதுல நான் வந்து முழுமையா என்னோட சப்போர்ட்ட கொடுக்குமா உங்க பேரை வந்து காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அவங்க இல்லம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதுக்கு வந்து நான் பொதுவுடைமை மூர்த்தி ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா யாருமே வந்து அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களான்னு தெரியல எனக்கு. சோ அதையும் வந்து நான் அம்மா கிட்ட கேட்டேன். சோ எனக்கு வந்து அது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. நம்ம எதுவும் தப்பு பண்ணல, அவங்களோட அவங்களுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க பிடிச்ச வாழ்க்கையை தான் நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் வாழ்றோம். பட் இருந்தாலும் நமக்கே தெரியாம அவங்களை நோகடிச்சிருக்கோங்கிறது எனக்கு அப்ப தெரியல. சோ அதுக்கு நான் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த வகுப்பு வந்து எனக்கு பேசிக்கலா வந்து ஒரு ஒரு விஷயம் சொன்னாலுமே இன்னொரு டைம் சொன்னா பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் எப்பயுமே. சோ அது வந்து எனக்கு எல்லாமே நான் நினைச்சது எல்லாமே இந்த வகுப்புல நிறைவேறுச்சுன்னா அதுவும் தான். ஏன்னா மார்னிங் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறதுனா அந்த 3:30 முழிப்பு வந்து ஒரு நாள் கூட 4 மணிக்கு எந்திரிச்சது இல்ல, 3:30 முழிப்பு வந்துடும். 4 மணிக்கு வந்துட்டு நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி 4:30 உட்கார்ந்துட்டு அது முடிக்கும் போது அந்த 4:30 என்ன ஒரு நம்மளுக்கு கையிலேந்து இருக்கோ அதேதான் அந்த டே ஃபுல்லா இருக்கும். சோ அவ்வளவு ஒரு சப்போர்ட்டா அந்த மார்னிங் எந்திரிக்கிறது அப்படிங்கறது ஒரு நாள் கூட ஐயோ அப்படின்னு தோணுனதே கிடையாது. அவ்வளவு ஒரு ரிஸ்கா இருக்கும் நம்ம எண்ணமும் மனமும் ரெண்டுமே உடலும் மனமும் சேர்ந்து இயங்குதுங்கிறத அப்ப நான் கண் கூட உணர்ந்துகிட்டேன். அப்புறம் 2 முறை வகுப்பு அப்படிங்கும்போது ஒரு நாள் புரியாத அடுத்த நாள் மறுபடியும் கவனிக்கிறது, மறுபடியும் 3வது நாள் அதை நம்ம நோட்ல எழுதுறது. சோ அது வந்து அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப உபயோகமாகவும் இருந்தது. என்னால வந்து அதை கத்துக்கிற ஸ்டேஜ்ல இருக்கும் போது எனக்கு அது ரொம்ப தவறில்லாம அதுல நம்ம பயணிக்க உண்டான சூழ்நிலையை கொடுத்தது. அதுக்கும் ஐயாவுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பேசும்போது நம்ம வார்த்தைகளை கவனம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து நான் சம்டைம்ஸ் எப்பயும் இருந்தாலும் எனக்கே தெரியாம சில சமயம் வந்து என் வார்த்தைகளில் 1-4 டைம் இருக்கிறதா யோசிச்சிருக்கேன். சோ அதை வந்து இப்ப நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து இப்ப வரைக்கும் வந்து நான் அதைய வந்து நான் எனக்கு முயற்சியும் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து அதை நான் குறைச்சுக்கிட்டேன். நம்ம வார்த்தை வந்து பேசுறது கம்மியா பேசணும், கரெக்டா பேசணும் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த அக்ஷய இலக்கணி பத்ததி வந்ததுக்குள்ள என்னுடைய நாளை நான் எனக்காக வாழ ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா யாருக்காக இப்ப யாராவது போய் உதவி நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே போய் உதவி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஐயா சொல்லியிருக்காங்க நம்ம கேட்காம போய் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது
அப்படிங்கிறாங்க. அதுவும் ஒரு தெளிவு எனக்கு இந்த அக்ஷய லக்ன பத்திரிகை மூலியமா தான் வந்திருக்கு. சோ எனக்கான லைஃப், எனக்காக மணி நேரங்கள்லாம் வந்து கடவுள் எனக்காக கொடுத்தது. சோ அது எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த நேரம் யாரையும் பாதிக்காத மாதிரி என்னோட கடமைகளையும் முடிச்சுட்டு எனக்கான நேரத்தை நானே செலவிடும் போது எனக்கு அதுல ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. ஏன்னா நம்ம ஒரு வேலை செய்யும் போது நம்ம மட்டும் திருப்தி அடையாம நம்ம ஆத்மாவும் சேர்ந்து திருப்தி அடையிறதுங்கிறது ஒரு பெரிய செயல் இல்லைங்களா. அது வந்து எனக்கு இந்த அக்ஷய லக்ன பத்திரிகையில கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பலன்கள் வந்து சில நேரத்துல நம்ம ரூல்ஸ் அஞ்சையும் வந்து மாத்தி இது பண்ணும் போது, ஏதாவது ஒரு இடத்துல தப்பு ஒரு ஜாதகத்துல மாத்தி வரும்போது மனசு ரொம்ப சங்கட்டாயிரும். என்னடா இவ்வளவு படிச்சு மறுபடியும் தப்பாகுதேங்கும் போது என்னோட மென்டர் அவருக்கு நான் இந்த சமயத்துல ரொம்ப நன்றி சொல்லணும். சோ அவருக்கு அவர் சொல்லுவாரு, இல்ல மேடம் நீங்க கரெக்டா தான் சொல்லிடுறீங்க, ஏன் வந்து நீங்க இது பண்றீங்க, கண்டிப்பா நீங்க அடுத்த அட்வான்ஸ் வகுப்பு போகும்போது உங்களால இதுக்கும் மேலேயே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ நம்ம எந்த இடத்துல விழுகிறோமோ அதுல தூக்கி கொடுக்கறதுக்கு நம்ம மென்டர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம உமா மேடம்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க கிளாஸ் பாத்தீங்கன்னா அந்த 6, 8, 10, 12 பாவகங்கள்ல சொல்லி கொடுத்தது உண்மையா பாரம்பரியத்துல போயிட்டு தெரியாம அறகுறையா தெளிஞ்சு குழப்பும் போது அவங்க சொன்ன அந்த 6, 8, 10 பாவ அதிபதிகள் எங்க போயிருக்காங்களோ அவங்க அந்த இடத்தோட வேலையை அந்த வீட்டின் வழியா செய்வார்கள்னு அவங்க சொன்னது டெய்லியும் நான் அதை எழுதி வச்சுட்டு ஒரு டைம் மார்னிங் படிச்சிருவேன். இல்ல இதுதான் கரெக்டு, மறக்க கூடாது, இதை வந்து கரெக்டா தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட அதை சொல்லணும் அப்படின்னு. ஆக்சுவலா அவங்க முந்தா நாள் 4 டேஸ் முன்னாடி அவங்க கிளாஸ் எடுக்கும் போது ஒரு அந்த கிளாஸ்ல அவங்க 25 டைம் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் கேள்வி பதில் சொல்லும் போது அவங்க கிட்ட சொல்லுவாங்க ஒரு 4 டைம். சோ அன்னைக்கு ஒரு 50 டைம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம ஆள் மனசுக்குள்ள எப்ப கேட்டாலும், ஏன்னா நம்ம அக்ஷய லக்ன பத்ததிலேயே அது ஒண்ணுதான் வந்து ஆணி வேர்னு சொல்லலாம் இல்லைங்களா, அதுலதான் பலனே ஒளிஞ்சிருக்கு. சோ அதை அவங்க திருப்பி 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 யாரு கேட்டாலும் எவ்வளவு தப்பா சொன்னாலும் பலன் சொல்ல தயங்கும் போது கூட அவங்க அதை எடுத்து கொடுக்கும் போது அவங்க கொஞ்சம் கூட முகம் சுளிக்கிறதே இல்லை, அதை மறுபடியும் மறுபடியும் நம்மளை கத்து கொடுக்குறாங்க. சோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் ரொம்ப நன்றி நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு தெரியும் போது நம்ம மனசே வந்து நம்ம இல்ல நம்ம தப்பு செய்யற அமைதியா இரு அப்படின்னு சொல்லுது. சோ அது ஒரு என்னோட எண்ணமே எனக்கு விழிப்புணர்வா இருக்கு. அதுக்கும் நான் அந்த அக்ஷய லக்ன பத்திரிகை பலன் சொல்லணும். அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து பலன் எடுக்கும் போது ஒரு நேத்து வந்து என்னோட ஃப்ரெண்டு பொண்ணுக்கு வந்து பலன் பார்த்திருந்தேன். அவங்க பொண்ணு வந்து திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க, காதல் திருமணம். அப்ப வந்து அவங்க ரொம்ப முடிதா, அவங்க ஏற்கனவே பாரம்பரியம் படிச்சிருந்தாங்க. நான் வந்து ஜாதகம் கேட்டதுக்கு அவங்க இல்ல நான் வந்து நான் பாக்குற இடத்துலயே பாத்துக்கிறேன், நாங்க இல்ல ஆய்வுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பார்த்தேன். அவங்களது விருச்சிக லக்னமா இருக்கு, 2, 5 கூடைய குரு பகவான் போய் 7ல இருந்தாங்க. நான் பார்த்த உடனே சொன்னேன், இல்ல இது கண்டிப்பா காதல் திருமணம் தான், நீயே முடிவு பண்ணலைனாலும் அந்த பொண்ணு கண்டிப்பா காதல் திருமணம் தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாங்க. இன்னைக்கு காலையில நான் அவங்களை கூப்பிட்டு சொல்லும் போது, ஆமா நான் வந்து நான் எப்பயும் பாக்குற ஜோசியர் அவங்க பிரபல ஒரு ஜோதிடர் கிட்ட தான் பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஆமா நேற்று நைட்டே நான் பாத்துட்டேன், நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னாங்க. எனக்கு உண்மையாலுமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா என்னோட தேடல் வந்து ஒரு நல்ல குரு, நம்ம போற வழி கரெக்டானு தெரியல. அப்போ வந்துட்டு நான் அவ்வளோ நாள் படிச்சு என்னால ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லவே முடியாது. யாராச்சும் இப்ப காலையில ஒருத்தர் பேசின மாதிரி போயிட்டாங்களோ, ஐயோ ஜாதகத்தை கொடுத்துருவாங்களோ, நம்ம வேற ஜாதகம் படிக்கணும்னு சொல்லியிருக்கமே அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்கும். இப்ப வந்து யாராவது நம்மளே போய் கேட்டு கொடுங்க ஜாதகத்தை கொடுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவங்க இப்ப நான் பாக்குற ஒவ்வொரு யூடியூபுமே, இப்ப ஒரு நம்ம சஷ்டி டிவில ஒரு சாந்தகுமார் சார் ஆகட்டும், சத்யா சார், உமா மேம், யாரோட வீடியோ ஒண்ணு பார்த்தாலும் ஒரு நோட் எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஒரு நாள் ஒரு ஜூம் கிளாஸ் மாதிரி நினைச்சிட்டு நான் நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சோ எனக்குள்ள தேடுதல் வந்து இனியும் நிறைய, நம்ம வந்து அதை கரெக்டான பாதையில பயணிக்கணுங்கிற ஆர்வமும் தேடலும் இருக்கு. சோ அதுக்கு வந்து ஐயா தான் வந்து எங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனான்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அக்ஷய லக்ன பத்திரிகைக்கும் அதுக்கு எனக்கு உறுதுணையா இருக்கிற பொதுவுடைமை மூர்த்தி ஐயாவுக்கும் இதுல இருக்க எல்லா மென்டர்ஸ்க்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. நல்ல குருவே ஆனாலும் எங்க இருந்தாலும் நல்லதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டான் சார். நான் சொன்னேன், இல்ல இதுதான் உண்மை, நான் சொல்றது பொய்யினா நீ பாரு, இல்லைன்னா நீ என் கூட அக்ஷய லக்ன பத்திரிகை படிக்க வான்னு சொல்லி நான் வந்தையோ கட்டிட்டு தான் வந்தேன் சார். நான்